हरे कृष्णा। हरे कृष्णा। இன்றைய பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் ஒன்று ஸ்லோகம் ஒன்று நேரலைக்கு வந்திருக்க எல்லாரையும் வரவேற்கிறோம். போன வாரம் நம்ம பகவத்கீதையினுடைய அறிமுக உரை பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பகவத்கீதையினுடைய பகவத்கீதை உண்மையுருவில் பிரபுபாதர் அவங்க எழுதினது மொழிபெயர்த்த பகவத்கீதை, அதனுடைய முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அத்தியாயம் ஒன்று, குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஜானாஞ்சனசிலாகய சக்ஷுருன்மீலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ சைத்தன்யமனோபிஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாந்தி ஸ்வப்பதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதா பதகமலம் ஸ்ரீகுரூன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சகதகுணாதான்விதம் தாம் சசிவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ணசைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதான் சகலலிதா ஸ்ரீ விசாகான்விதாம்ச. ஹே கிருஷ்ணா கருணா சிந்து தீனபந்து ஜகத்பதே கோபீஷ கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதே தாப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி விருஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரி பிரியே. வாஞ்சா கல்பதரூபியஸ்ச கிருபா சிந்துப்யே வச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. நமவோ மிஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சாட்ட தேசதாரிணே ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வாசாதி கௌரபக்த விருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. திருதராஷ்டிர உவாச்ச, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாய யுத்ஸவஹா மாமகா பாண்டவாஶ்சைவ கிம்ம கூர்வத சஞ்சயா. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், திருதராஷ்டிரர் கூறினார், சஞ்சயனே, போர் புரியும் விருப்பத்துடன் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் ஒன்று கூடிய என் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தனர்? இதுதான் இன்னைக்கு ஸ்லோகத்தில் நம்ம பார்க்குற விஷயம். இது பகவத்கீதையினுடைய முதல் ஸ்லோகம். பகவத்கீதை அப்படிங்கிறது முக்கியமான உபநிஷம். இதுக்கு இன்னொரு பேர் கீதோ உபநிஷம்னு சொல்லுவாங்க. ஏக்கம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம், போன வாரம் கிளாஸில் பார்த்த மாதிரி இந்த பகவத்கீதைங்கிற அந்த ஒரு உபநிஷம் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இது மட்டும் இருந்தாலே வேதங்களில் உள்ள சாரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், ரைட்? அதனால தான் வந்து இதுக்கு கீதோ உபநிஷம் அப்படின்னு பேர். இப்போ இந்த கீதோ உபநிஷம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் இருக்குது. மகாபாரதம், மகாபாரதம் அப்படிங்கிறது இதிகாசம், அந்த முக்கியமான இதிகாசம். 100,000 ஸ்லோகம் இருக்குது மகாபாரதத்தில். அந்த மகாபாரதத்தில் மகாபாரத போர்க்களத்தில் சொல்லப்படுறது தான் பகவத்கீதை. போர்க்களத்தில் வந்து அர்ஜுனன் இருக்கிறாங்க. அர்ஜுனனுக்கு வந்து ஒரு பெரிய குழப்பம் உருவாகுது, சண்டை போடணுமா கூடாதா? ஆக்சுவலி அவங்க சண்டை போட வந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சகோதரர்களாகிய துரியோதனன் துக்ஷாதனன் அந்த அவர்களை அழித்து அவர்களை வீழ்த்தி இவங்க ஆட்சிக்கு வரணுங்கிறது தான் காரணம். ஆனால் அங்கே வந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய குரு துரோணர் நிற்கிறாரு, பீஷ்மர் நிற்கிறாரு, கிருபாச்சாரியார் நிற்கிறாரு, வணங்கத்தக்கவங்க அவங்கெல்லாம். அவங்களுக்கெல்லாம் முன்னாடி சண்டை போட்டு அவங்களெல்லாம் கொன்னுட்டு ஆட்சிக்கு வர்றது பாவமா புண்ணியமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அர்ஜுனனுக்கு உருவாயிடுச்சு.
அப்போ அந்த குழப்பத்தை உருவாக்குறதுக்கு தான், ஐ மீன் அந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்கு தான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு பகவான், போன வாரம் கிளாஸில் பார்த்த மாதிரி பகவானுடைய கீதை, பகவான் சொல்லக்கூடிய உரை, அதனால தான் இதுக்கு பகவத்கீதைன்னு பேர். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, திருதராஷ்டர் சஞ்சயன்ட்ட பேசிகிட்டு இருக்கிறார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மகாபாரதம், ஆக்சுவலி இந்த பாரதம்ங்கிறது யாரை குறிக்கிதுன்னா பரத மகாராஜரை குறிக்குது. அவர்களுடைய மூதாதையர்கள் தான் பரத மகாராஜர். பரத மகாராஜர்லேருந்து அப்படியே சாந்தனு, சாந்தனுலேருந்து பீஷ்மர், பீஷ்மர்லேருந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, ஆக்சுவலி சாந்தனுக்கு அப்புறம் விசித்திர வீரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாண்டு, திருதராஷ்டிரா, விதுரா, அது அதுக்கப்புறம் தான் வந்து இந்த துரியோதன், அப்புறம் இந்த பக்கம் யுதிஷ்டிரா, இந்த லைனேஜ் இது ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், திருதராஷ்டிரன் வந்து அண்ணன், பாண்டு வந்து தம்பி. ஆனால் முறைப்படி திருதராஷ்டிரன் தான் ராஜாவாக இருக்கணும், ஆனால் அவனுக்கு கண்ணு தெரியாது. ராஜா அப்படின்னு சொன்னால் நரதேவா, நரதேவன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஒரு மன்னனை நரதேவன் சொல்லுது. நரதேவன்னா நரன்னா மனுஷன், தேவன்னா கடவுள். நரதேவன் அப்படின்னு சொன்னால் மனித உடுவத்தில் உள்ள கடவுள்னு பேர். அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ராஜா வந்து நரதேவன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நரதேவன் வந்து தன்னையே பாதுகாத்து கொள்ள முடியாதவனாக இருக்கிறான்னு சொன்னால் அது எப்படி சாத்தியம், அது எப்படி முடியும்? ராஜான்னு சொன்னால் பரிவாலயம் தம், மக்களை பாதுகாக்கணும், பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும், புண்ணியத்தை அதிகப்படுத்தணும், வேத கலாச்சாரப்படி நாட்டை ஆட்சி செய்யணும், நல்லவங்களை காக்கணும், இது ராஜாவோட கடமை. ஆனால் ஒரு ராஜா குருடனாக இருக்கிறான்னு சொல்லும்பொழுது அந்த ராஜாவால் தன்னையே காப்பாற்றிக்க முடியாது. அப்போ தன்னையே காப்பாற்றி கொள்ள முடியாத ஒரு நபர் எப்படி அந்த நாட்டை காப்பாற்ற முடியும்? அப்போ பீஷ்மர் சொல்கிறாரு, இல்லை, திருதராஷ்டிரன் மூத்தவனாக இருந்தால் கூட ராஜ்யம் செய்வதற்கு லாயக் இல்லாதவன், ஏனென்றால் அவனால் தன்னையே தன்னை காப்பாற்றிக்க முடியாது. அப்போது பாண்டு, ஐ மீன் திருதராஷ்டிரனுக்கு மனசே கேட்கலை. ராஜ்யத்தில் உட்காந்து ஆட்சி பண்ண வேண்டியவர் தன்னுடைய தம்பி ராஜ்யத்தில் அமர்ந்து அதை பார்க்க வேண்டிய ஒரு ஒரு சந்தர்ப்பத்துக்கு அவர் தள்ளப்படுறாரு. அப்போ ரொம்ப மனசு வருத்தமாயிடுச்சு அவருக்கு. அப்போ வாழ்நாள் ஃபுல்லாகவே திருதராஷ்டிரனுக்கு ஒரு 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 தீராத ஆசை. அது என்ன தீராத ஆசை? என்னால் அந்த ராஜ்யத்தில் அந்த ராஜாங்கிற பதவியில் உட்கார முடியலையே அப்படிங்கிறது தான். அப்போது அப்படியே அந்த காலம் மாறிட்டே போச்சு. பாண்டுவுக்கு வந்து ஒரு சாபம், அந்த சாபத்தினால வந்து அவர் வந்து ரொம்ப சீக்கிரம் இறந்து போயிடுறாரு. ரொம்ப சீக்கிரம் இறந்து போனவுடனே பாண்டுவனுடைய பசங்க தான் ராஜாவாக வரணும். திருதராஷ்டிரன் மூத்தவராக இருந்தால் கூட பாண்டுவ ராஜாவாக்குனதுக்கப்புறம் திருதராஷ்டிரனுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு. திருப்பி திருதராஷ்டிர ராஜாவாக வர முடியாது, பாண்டுவனுடைய சந்ததி தான் வரணும். ஆனால் பாண்டுவோட பசங்க ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, திருதராஷ்டிரனை கொஞ்சம் நாளைக்கு ராஜாவாக நியமிக்கிறாங்க. திருப்பி திருதராஷ்டிர ராஜாவாகவே முடியாது, ஏன்னா அவர் குருடன். தற்காலிகமாக கொஞ்சம் நாளைக்கு ஆக்சுவலி பீஷ்மர் தான் பார்த்துக்கிறார். திருதராஷ்டிரனை உட்கார வச்சு பீஷ்மர் தான் பார்த்துக்கிறார். அப்போ என்ன ஆகுது, பசங்கள்லாம் வளர்கிறாங்க, ஒரு பக்கம் பாண்டவர்கள், ஒரு பக்கம் கௌரவர்கள். அப்போ அந்த அவங்க எப்படி ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஓகே யுதிஷ்டன்னா ராஜாங்கிறது எல்லாருக்குமே தெரியும், திருதராஷ்டிரனுக்கும் தெரியும், யுதிஷ்டன் தான் முறப்படி ராஜாவாக வரணுங்கிறது திருதராஷ்டிரனுக்கும் தெரியும். ஆனால் நான் தான் குருடன், என் பையன் கிடையாது அப்படிங்கிறது திருதராஷ்டிரனுடைய எண்ணம். என் பையன் குருடன் கிடையாது, என் பையன் தான் ராஜாவாக வரணும். ஆனால் தர்மப்படி பார்த்தீங்கன்னா ராஜாவோட பையன் தான் ராஜா, பாண்டுவோட பையன் யுதிஷ்டன் தான் ராஜாவாக வரணும். அப்போ அந்த வடு, தீராத வடு அவங்க இதயத்தில் இருக்குது. அதே மாதிரி குணத்தில் கூட பார்த்தீங்கன்னா துரியோதனா, துரியோதனா அப்படிங்கிறதுக்கு என்ன என்ன அர்த்தம்னு சொன்னால் கெட்ட செயல் செய்கிறவன் ஒரு அர்த்தம், துஷாசனா. ஸோ அப்போ அவங்க இயல்பாகவே பார்த்தீங்கன்னா அவனுடைய குணமும் நல்ல குணம் கிடையாது, அவனுக்கு ராஜாவா தகுதியும் கிடையாது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பாண்டவர்களை சின்ன வயசுலேருந்தே கொல்றதுக்கு முயற்சி ஆரம்பிக்குது. சகுனி, திருதராஷ்டிரா, துரியோதனா இவங்கெல்லாம் சேர்ந்து சின்ன வயசுலேருந்தே அவங்கள கொல்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பீமனுக்கு வந்து விஷம் கொடுத்ததுலேருந்து
அரக்கு மாளிகை தீ வச்சதுலேருந்து. இருந்தாலும் பகவானுடைய திட்டம், பகவான் எப்பவுமே தன் பக்தர்களை காப்பாற்றுவார். ஏன்னா பாண்டவர்கள் பக்கத்தில் கிருஷ்ணர் இருக்கிறார். எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணா, கிருஷ்ணர் எங்கே இருக்கிறாரோ அவங்க வெற்றி. அப்போ கிருஷ்ணர் இருக்கிறப்ப அவர் பக்தர்களை யாரும் ஒன்றும் அழிக்க முடியாது. அப்போ என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும், எல்லா கஷ்டம் வந்த பொழுதும் பகவான் கூடவே இருந்து பக்தர்களை பாண்டவர்களை காப்பாற்றிட்டு வந்தார். அப்போ காலம் கடைசியாக வந்து யுதிஷ்டன் ராஜா ஆயிடுறாரு. யுதிஷ்டன் ராஜாவானதுக்கு அப்புறம் நியாயத்தினால் அவங்கள ஜெயிக்க முடியல, சூதுனால் ஜெயிக்கலான்னு சொல்லி சூது கழித்து அவங்கள 14 வருஷம் 12 வருஷமும் காட்டுக்கும் 13வது வருஷம் அக்ஞான வாசமும் அனுப்புகிறாங்க. மறைஞ்சிருக்கிறது அதுலேயே அவங்க ஜெயிச்சிடுறாங்க. அதுலேயே அவங்க ஜெயிச்சு அர்ஜுனன் ஒரே ஆளா துரியோதனன், ஐ மீன் துரோணர் பீஷ்மா கர்ணா எல்லா மகாரதிகளையும் ஒரே ஆளா தோக்கடிச்சு அக்ஞானவாசத்தை ஜெயிச்சு திருப்பி, ஓகே நாங்கள் அக்ஞானவாசத்தை முடிச்சிட்டோம், வனவாசம் முடிச்சுட்டு வந்துட்டோம், எங்களுக்குள்ள பகுதியை கொடுங்கன்னு கேட்கும் பொழுது துரியோதனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தூதுக்கு கிருஷ்ணரே போகிறாரு, கிருஷ்ணருக்கே மரியாதை இல்லை துரியோதனுடைய சபையில். அப்போது தூது பேச போன கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராஜ்யத்தில் பாதி கொடுங்க அப்படிங்கிறார். துரியோதனன் முடியாது. அவர் சொல்கிறாரு 5 கிராமம் கொடுங்க. 5 கிராமமும் கிடையாது. அப்போ என்ன தான் கொடுக்க முடியும்? அப்போ சொல்கிறாரு 5 அடி இல்லை 5 ஊசி முனை அளவு நிலம் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு துரியோதனை ஸ்ட்ராங்காக சொல்லிட்டான். ஊசி முனை 5 ஊசி முனை அளவு நிலம் கூட கொடுக்க முடியாது. அப்போ போர் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குடும்ப பிரச்சனை மாதிரி தோணலாம். என்னங்க ரெண்டு பேர் குடும்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணலாம். ஆக்சுவலி குடும்ப பிரச்சனை கிடையாது. இந்த மகாபாரத போரை பற்றி பாகவதத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. அந்த பாகவதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், எப்படி வந்து காட்டில் மூங்கில்கள் இருக்கு இல்லையா, அந்த மூங்கில்கள், இந்த மூங்கில்கள் ஒன்று ஒன்று உராயும். இந்த ஒன்று ஒன்று உராஞ்சிக்கிட்டு தீயை தானாக உருவாக்கிக்கும். ஆக்சுவலி வெளியிலேருந்து நெருப்பு வருவது கிடையாது. ஒரு காட்டு தீ, காட்டு தீ அப்படிங்கிறது அதுவாக தான் பிடிக்கும், அதுவாக தான் அணையும். இதை யாரும் உருவாக்க முடியாது, அணைக்கவும் முடியாது காட்டு தீயை. அப்போ 2 மேகங்கள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து எப்படி அந்த நெருப்பை உருவாக்கி கொள்ளுதோ, அதே போல் அகங்காரம் பிடித்த மனிதர்கள் அகங்காரத்தினால ஒருத்தங்க மோதிக்கிட்டு பூமியோட பாரத்தை குறைக்கிறாங்க. இதுதான் மகாபாரதம். மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா மகாபாரதம் முடிஞ்ச உடனே பாண்டவர்களை தவிர ஏறக்குறை எல்லாருமே இறந்துட்டாங்க ரெண்டு பக்கமுமே. அப்போ மகாபாரதம் அப்படிங்கிறது கௌரவர்களை அழிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, பூமிக்கு பாரமாக யாரெல்லாம் இருந்தாங்களோ, பூமிக்கு எப்படி பாரமாக இருக்க முடியும் அப்படின்னா, அகங்காரம் பிடித்த ராஜாக்கள் இருக்கும் பொழுது அது பூமிக்கு பாரம். ஏன்னா அந்த சட்டப்படி, இயற்கையினுடைய சட்டப்படியை நாட்டை ஆள வேண்டிய ராஜா தன்னுடைய ஒரு புலன் திருப்திக்காக நாட்டை ஆளும் பொழுது அங்கே பிரச்சனை உருவாகுது. அப்போ அந்த பூமிக்கு ஒரு பாரம். அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப ஸ்மார்ட். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து சக்கரத்தை விட்டு கொள்வது கிடையாது. அவர் வந்தார், ரெண்டு பக்கமும் மூட்டி விட்டார், ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க, தேவையில்லாதெல்லாம் அழித்தார். தர்மனுடைய தர்மராஜன் யுதிஷ்டன் கையில் ஆட்சியை ஒப்படைச்சிட்டு அவர் கிளம்பிட்டார். அவ்வளோதான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மகாபாரத போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே சண்டைங்கிறது உறுதியானதுக்கு பிறகு துரியோதனனும் சரி யுதிஷ்டனும் சரி அவங்கவுங்க சைடுக்கு பலத்தை அதிகப்படுத்துகிற முயற்சியில் ஒவ்வொரு ராஜாவாக அணுகி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு வராங்க. அது செல்வாக்கு மூலமாக செஞ்சாங்க, அன்பு மூலமாக செஞ்சாங்க, சூழ்ச்சியின் மூலமாக செஞ்சாங்க, எல்லா விதமாகவும் செஞ்சாங்க. அப்போ சகுனி சொல்கிறான், நேராக இப்போ நீ போக வேண்டியது கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணரை உன் பக்கம் இழுத்துட்டேன்னா வெற்றி உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறார்.
யுதிஷ்டிரன் என்ன பண்ணுறார், அர்ஜுனன்ட்ட கிருஷ்ணரை போய் பார்த்துட்டுவான்னு சொல்கிறாரு. முதல்ல போனது துரியோதனன். துரியோதனன் நேராக போகிறாரு, கிருஷ்ணா வந்து அர்ஜுனன் வரல இன்னும், அதனால் என்ன பண்ணுறாரு, தூங்குற மாதிரி நடிக்கிறார். நேராக அர்ஜுனன் போயிட்டு, ஐ மீன் துரியோதனன் போயிட்டு, கிருஷ்ணர் தூங்கிட்டு இருக்கும்போது தலைப்பக்கம் உட்காந்துருக்கிறாரு. அப்புறம் என்ன கழிச்சு அர்ஜுனன் வராரு. அர்ஜுனன் வந்து பகவானுடைய கால் மாட்டில் உட்கார்றாரு. அர்ஜுனனை பார்த்த அர்ஜுனன் வந்து இதை உணர்ந்த உடனே கிருஷ்ணர் கண்ணை திறக்கிறார். கண்ணை திறந்து, ஆ வா அர்ஜுனா வா அப்படிங்கிறார். அப்போது துரியோதனன், நான் தான் முதல்ல வந்தேன் அப்படிங்கிறாரு. ஓ நீ என் தலையில் உட்காந்துருக்க, நான் எப்படி ஒன்று பார்க்குறது, அவர் என் காலில் உட்காந்துருக்கார், அவர் தான் முதல்ல பார்த்தேன். ஸோ பகவானுடைய காலில் உட்காரணும், பகவானை தலையிலேயே அவர் உட்காரக்கூடாது. அது அசுரர்களுடைய எண்ணம், அசுரர்களை போய் பகவான் தலையில் உட்கார பார்ப்பாங்க. அர்ஜுனன் வந்து பகவானோட கால் மாட்டில் உட்காந்தார். அப்போது நேராக பார்த்து வா அர்ஜுனா அப்படிங்கிறார். அப்போது என்ன விஷயமா வந்தீங்க? அப்போது சொல்கிறாங்க, இல்லை இந்த போரில் வந்து சப்போர்ட் கேட்க தான் வந்தோம், ரெண்டு விஷயமா வந்தோம், உங்கள் உதவி வேணும் அப்படிங்கிறப்போ சொல்ல அர்ஜுனா என்ன உதவி வேணும்னு கேட்குற. அப்போ துரியோதனன், இல்லை நான் தான் முதல்ல வந்தேன், என்கிட்ட தான் நீங்கள் முதல்ல கேட்கணும் அப்படிங்கிறாரு. சரி கேளு அப்படின்னு துரியோதனனுக்கு கேளு அப்படிங்கிறாரு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, இந்த போர்க்களத்தில் நான் சண்டை போட மாட்டேன், இந்த போர்க்களத்தில் நான் சண்டை போட மாட்டேன் இந்த போரில். ஆனால் என்னுடைய நாராயண சேனை, அதாவது அந்த துவாரகையில் உள்ள அந்த சேனை, அந்த படைக்கு பேர் நாராயண சேனை. ஆக்சுவலி கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய பசங்க எல்லாரும், அந்த சேனை வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் சேனை, ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த நாராயண சேனை. நாராயண சேனையை ஒரு பக்கம் இருக்குது, நான் ஒரு பக்கம் நிற்கிறேன், நான் சண்டை போட மாட்டேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு துரியோதனன்ட்ட. அசுரர்கள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, பௌதிகமான கணக்கு தான் போடுவாங்க. ஆக்சுவலி பகவத்கீதையில் அத்தியாயம் 16 வந்து ஸ்லோகம் வரும், இன்று எனக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, நாளைக்கு இன்னும் எவ்வளோ அதிகமாகும், எனக்கு எவ்வளோ நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அசுரர்கள் யோசிப்பாங்க. என்னுடைய பலத்தை வச்சு எப்படி நான் வளர்த்துக்கிட்டே போவேன் என் செல்வத்தை, அப்போ தான் அசுரர்கள் யோசிப்பாங்க. பக்தர்கள் எப்போவுமே பகவானுடைய அனுகிரகத்தை நம்பி வாழ்கிறவங்க ஒவ்வொரு க்ஷணமும். அப்போ துரியோதனன் யோசிக்கிறான், ஓகே கிருஷ்ணர் சக்தி வாய்ந்தவர், அதில் வந்து சந்தேகமே கிடையாது, ஆனால் கிருஷ்ணர் தான் சண்டை போடலையே, சண்டை போட்டத கிருஷ்ணா எதுக்கு, நாராயண சேனையை கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டார். அப்போ அர்ஜுனாட்ட கேட்குறாங்க, கிருஷ்ணா நீ வந்தால் போதும் அப்படிங்கிறார். அப்போது சொல்கிறாரு, நாராயண சேனை போயிடுச்சே அர்ஜுனா, கவலை இல்லையா? இல்லை இல்லை, எனக்கு முதல்ல வாய்ப்பு கிடைச்சிருந்தாலும் நான் இதை தான் கேட்டிருப்பேன், எனக்கு நீங்கள் தான் வேணும், நீங்கள் பக்கத்தில் இருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து இந்த மகாபாரதத்தினுடைய போர்க்களத்துக்கு ரெடி ஆகிற காட்சிகள். இந்த சூழ்நிலையில் தான் இந்த மகாபாரத போர்க்களம் அப்படிங்கிறது நடக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 11 அக்ஷோகினி, அக்ஷோகினிங்கிறது லட்சக்கணக்கான வீரர்கள் சேர்ந்த ஒரு அணிவகுப்பு. ஒரு அக்ஷோகினியில் பார்த்தீங்கன்னா யானைப்படைகள் இருக்கும், குதிரைப்படைகள் இருக்கும், காலாட்படைகள் இருக்கும். ஒரு அக்ஷோகினி, கௌரவர்கள்ட்ட 11 அக்ஷோகினி இருந்துச்சு, பாண்டவர்கள்ட்ட 7 அக்ஷோகினி தான் இருந்துச்சு. கௌரவர்கள் சைடில் பார்த்தீங்கன்னா துரியோதனன், எல்லாம் அடுத்த ஸ்லோகத்தில் வரும், துரோணா, கர்ணா, அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமனுக்கு மரணமே கிடையாது, துரோணாச்சாரியார் அவங்க குரு, கிருபாச்சாரியார் எல்லாம் நிற்கிறாங்க. இந்த பக்கம் அர்ஜுனன் அவ்வளோதான், அவர் யாரும் கிடையாது. பீமன் வந்து மல்யுத்தம் போடுவார். மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கம் யாருமே கிடையாது. வில்லு ஏந்தாத சண்டை போடாத கிருஷ்ணர், அதுவும் தேரோட்டி. இப்போ இப்படிப்பட்ட ஒரு பௌதிகமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சமமில்லாத ஒரு போர், ஒரு சமமே இல்லாத போர். அப்படிப்பட்ட ஒரு போர்க்களத்தில் ஆரம்பிக்குது போர். அப்போ அந்த சண்டையை, அந்த போர்க்களத்தை பார்க்கணுங்கிறது, அந்த போரை பார்க்கணுங்கிறது திருதராஷ்டிரனுக்கு ஒரு ஆசை. அப்போ தன்னுடைய வியாசரை கூப்பிடுறார். வியாசரை கூப்பிட்டு, ஐயா எனக்கு இந்த போரை பார்க்கணும், எனக்கு ஞான திருஷ்டி கொடுங்க அப்படிங்கிறார். ஏன்னா போர் நடந்தது வந்து குருக்ஷேத்திரம், இவங்க இருந்தது வந்து ஹஸ்தினாபுரம். ஹஸ்தினாபுரம்ங்கிறது இப்போ உள்ள டெல்லி, இப்போ டெல்லி தான் ஹஸ்தினாபுரம். குருக்ஷேத்திரம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர், ஐ திங்க் 200 கிலோமீட்டர் வரும், கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் தூரம்.
ஆக்சுவலி இயல்பாகவே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எல்லாம் சண்டை அப்படிங்கிறது இப்போ உள்ள மாதிரி கிடையாது. குடிமக்கள் இருக்கிற இடத்துல பாம்பு போட்டு மக்களை கொள்வது அப்படிலாம் கிடையாது. அப்போ வந்து தர்மம் முறையில் நடந்துச்சு, தர்மம் தர்மம் முறைப்படி அப்போ சண்டை நடந்துச்சு. எப்படி நடந்துச்சுன்னா ஊருக்கு வெளியில் பொதுமக்கள் இல்லாத இடத்துல தான் வந்து இந்த சண்டைங்கிறது போருங்கிறது நடக்கும். அப்போது குருக்ஷேத்திரம் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அது வெறும் காடு மாதிரி இருக்கும், ஐ மீன் பாலைவனம் மாதிரி இருக்கும், காடு கூட கிடையாது பாலைவனம் மாதிரி இருக்கும். போரில் உள்ள விதிமுறைகள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு போர் போடும்பொழுது தர்மமான போர், இந்த முகலாயர்கள் வந்த பிறகு தான் அதர்மமான போர் அப்படிங்கிறத இந்தியாவில் உள்ள அரசர்கள் பார்த்தாங்க. அந்த அந்த அதர்மத்தில் தான் பல ராஜாக்கள் இழந்து போனாங்களே தவிர வீரம் இல்லாமல் இழந்து போல முகலாயர்கள்ட்ட. தர்மப்படியே சண்டை போட்டாங்க நம்ம ராஜாக்கள் எல்லாரும். அப்போது இந்த தர்மமான போரில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசானவங்களை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, கரெக்ட். இதுதான் வந்து இந்த மாதிரி நோயாளிகளை கொல்லக்கூடாது, பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது, போர் வீரர்கள் சண்டை போடுவாங்க, அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ ராஜாவாகலாம், இதுதான் வந்து நியதி. அப்படிப்பட்ட ஒரு தர்மமான போர். அப்போ அதனால தான் அஸ்தினாபுரம் இல்லாமல் குருக்ஷேத்திரத்தில் போர் நடந்துச்சு. அப்போ அது திருதராஷ்டிரனுக்கு பார்க்கணும்னு ஆசை, தன்னுடைய மகன்கள் எப்படி சண்டை போடுறாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு. அப்போ வியாசர்கிட்ட உதவியை கேட்கும்போது வியாசர் சொல்கிறாரு, இந்த ஞான திருஷ்டி நான் உனக்கு கொடுக்க முடியாது, நான் சஞ்சயனுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார். சஞ்சயன் வந்து யாருன்னா திருதராஷ்டிரனுடைய தேரோட்டி சஞ்சயன். ஆக்சுவலி தேரோட்டிலாம் இப்போ உள்ள மாதிரி, இப்போ உள்ள நம்ம வேலைக்காரங்கள்லாம் வந்து ஜால்ரா போட்டே பழகினவங்க இல்லையா, அப்போ அப்படி கிடையாது. தேரோட்டிங்கிறவன் உண்மையை சொல்ல வேண்டியவன், உண்மையை சொல்ல வேண்டியவன் தான் தேரோட்டி. ஏன்னா அந்த ராஜாவை வந்து வழிநடத்தி அழைச்சிட்டு போக வேண்டியது தேரோட்டியோட வேலை. அவன் ராஜாவோட கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட உண்மையை சொல்லுவான், ராஜா இது நல்லது இல்லை, இது நல்லது, இதை செய்யுங்க அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவான், கிளியர். அப்போ அந்த சஞ்சயன் தன்னுடைய ஞான திருஷ்டியின் மூலமாக 250-300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய, எனக்கு கிலோமீட்டர் சரியாக ஞாபகம் இல்லை, ஐ திங்க் 200-250 நினைக்கிறேன், குருக்ஷேத்திரத்தை ஞான திருஷ்டியின் மூலமாக பார்க்குறார். இப்போ உள்ள நாத்திகர்கள்லாம் நம்ம சாஸ்திரத்துக்கு, சாஸ்திரத்தில் தன்னால் நம்ப முடியாத விஷயங்கள் இருக்கும் பொழுது இதெல்லாம் கட்டுக்கதை, இந்தியன் மித்தாலஜி, மித்தோ மித்துன என்ன கற்பனை, நம்ம ஹிந்துக்களே சொல்லுவாங்க இந்தியன் மித்தாலஜி, நோ இட் இஸ் நாட் மித், இது மித்துன்னா கற்பனை, புனகு புனுகு கதை, தமிழில் புனுகு கதை, இது புனுகு கதை கிடையாது உண்மை. பிரம்மாஸ்திரம், பிரம்மாஸ்திரம்லாம் போட்டால் ரெண்டு பிரம்மாஸ்திரம் மோதுனா உலகமே அழிஞ்சிரும், அந்தளவுக்கு உஷ்ணம் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அதே மாதிரி திருதராஷ்டிரன் வந்து இங்கேருந்து அங்கே பார்த்தான்னு சொல்கிறது நாத்திகர்கள் எல்லாம் இந்த டிவிலாம் வர்றதுக்கு முன் நம்பியிருக்க மாட்டாங்க. அது எப்படி சாத்தியம், அது எப்படி பார்க்க முடியும்? இப்போ பார்க்குறோமே, இப்போ நான் பேசுகிறத நீங்கள் பார்க்குறீங்க, எல்லோரும் பார்க்குறீங்க, எல்லாரும் பார்க்குறீங்க. எப்படி நான் இங்கே பாண்டிச்சேரியில் உட்காந்துருக்குறேன், நீங்கள் எங்கெங்கேயோ உட்காந்துருக்கேன், எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த டெக்னாலஜி, இது வந்து இப்போ பௌதிகமான டெக்னாலஜி இது, ஆனால் அப்போ வந்து ஆன்மீகமான டெக்னாலஜி. டெக்னாலஜி எப்போவுமே இருக்குது, நம்ம விஞ்ஞானிகள் சொல்கிற மாதிரி இப்போ இருக்கிறவங்க தான் புத்திசாலிங்க, அப்போ இருக்கிறவங்கலாம் முட்டாளுங்க, இன்னும் பெரிய கோயில் கட்டினவனும் புத்திசாலி, சிருங்கத்தை கட்டினவனும் புத்திசாலி, ஆனால் இப்போ இருக்கிறவன புத்திசாலி. இதெல்லாம் விட பெரிய பெரிய கோயில்களாக இருந்திருக்கு, அழிஞ்சு போச்சு, கிளியர். அப்போ அந்த ஞான திருஷ்டியின் மூலமாக போர்க்களத்தை சஞ்சயன் பார்க்குறாரு. போர்க்களத்தில் பார்க்கும் பொழுது ஏன் அப்படின்னா வியாசருக்கு தெரியும், தன்னுடைய புத்திரர்கள் இறக்கிறத திருதராஷ்டிரன் தன் கண்ணால் பார்க்க முடியாது. எப்படி தன்னுடைய துரியோதனன் வந்து, ஐ மீன் வியாசர் வந்து த்ரிகாலக்யான், த்ரிகாலக்யானா த்ரீ காலா, த்ரீ கால ஞானா, த்ரீ த்ரீனா த்ரீயுகம் மூணு, த்ரீ த்ரீனா மூணு, த்ரீ கால, காலன்னா காலம், மூன்று காலம், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், ஞானம், த்ரிகால ஞானா. வியாசருக்கு வந்து மூணு காலமும் தெரியும், அவர் எதிர்காலத்தை பார்க்குறாரு. எதிர்காலத்தை அவர் பார்த்து பீஷ்மன், ஐ மீன் பீமன் வந்து துரியோதனன் ரத்தத்தை குடிக்க போகிறான், அதை எப்படி அப்பாவால் பார்க்க முடியும்? அதனால தான் அவருக்கு அந்த காட்சியை கொடுக்கல, சஞ்சயனுக்கு காட்சி கொடுத்தார், நீ பார்த்து சொல்லு அதை. அப்போது ஒரு அழகான கேள்வி கேட்குறாரு, திருதராஷ்டிர உவாச்ச
தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவஹ மாமகா பாண்டவாஶ்சைவ கிம்ம கூர்வத சஞ்சயா. இப்போ முதல் கேள்வி திருதராஷ் முதல் ஸ்லோகம் இதுதான். அவர் என்ன கேட்குறாரு, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே, இந்த போர் நடந்த இடமாகிய குருக்ஷேத்திரம் இது சாதாரண க்ஷேத்திரம் கிடையாது, தர்மக்ஷேத்திரம். தர்மா, தர்மம்னா பல புண்ணிய காரியங்கள் நடக்கிற இடம் தர்மக்ஷேத்திரம். குருக்ஷேத்திரத்தில் தான் அந்த சூத்த கோஸ்வாமி, ஐ மீன் லைக் பெரிய பெரிய பக்தர்கள் எல்லாரும், அது நைமிஷாரண்யம், பெரிய பெரிய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குருக்ஷேத்திரத்தில் யஜ்ஞம் பண்ணுவாங்க. பல ஆயிரக்கணக்கான யுகங்கள் யஜ்ஞம் பண்ணி லோகக்ஷேமத்துக்காக நல்ல காரியங்களை செய்வாங்க. பக்தர்களுக்கு ஒரே ஒரு வேலை தான், என்னது, லோகக்ஷேமம், லோகானாம் ஹிதஹாரினவ் திருபுவனை, இதுதான் பக்தர்களோட வேலை. இப்போ நம்ம உபன்யாசம் கொடுக்குறோம், பிரபுபாதர் வந்து இந்த மாதிரி புஸ்தகங்கள் எல்லாம் எழுதினார், 2 மணி நேரம் தான் தூங்கினார். பக்தி வினோத் தாக்கூர் 2 மணி நேரம் தான் தூங்கினார். இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு இந்த புஸ்தகங்கள் எடுக்கணும், நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு உபன்யாசம்லாம் மக்களுக்கு கொடுக்கணும், நம்மளுக்கு என்ன பலன் இதில்? நோ, பக்தர்கள் எப்போவுமே மக்களுடைய நல்லத்துக்காக தான் செய்வாங்க. லோகானாம் ஹிதகாரினம் திருபுவனை, அவள் மக்களுடைய நன்மைக்காக யாகம் பண்ணுறாங்க. யாகம் மக்கள் லோகக்ஷேமம், லோகம் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும்னு ஒரு யாகம் பண்ணுறாங்க. அப்போ அது தர்மக்ஷேத்திரம், தர்ம காரியம் நடக்கக்கூடிய இடத்துல அந்த குருக்ஷேத்திரத்தில் போர் நடக்குது. அப்போது ஒரு ஒரு விஷயம் எங்கே நடக்குதுங்கிறதுலையே அந்த விளைவுகள் அல்லது டிசைட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி திருதராஷனுக்கு தெரியும், பகவான் கிருஷ்ணருடைய பவர் திருதராஷனுக்கு தெரியும். பகவான் கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல தோல்விங்கிறது கிடையாதுங்கிறது திருதராஷனுக்கு தெரியும். இருந்தால் கூட பெத்த பாசம், பசங்க மேலே உள்ள அட்டாச்மெண்ட், அந்த 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 பற்றில் அவர் நினைக்கிறார், இல்லை என் பசங்க தான் ஜெயிப்பாங்க. அப்போ அவன் கேள்வி கேட்கும்போதே எப்படி கேட்குறான் அப்படின்னா, மாமக்கா, மாமக்கான்னா என் பசங்க, மாமக்கா, மாமக்கா எங்கால் என் பசங்க, மாமக்கா பாண்டவா பாண்டு புத்திரங்க, மாமக்கான்னா என் பசங்க, மாமா, மாமான்னா என்னது, மாமக்கா என்னோட பசங்க பாண்டவா, அங்கே பாண்டவான்னு பேர், பாண்டுவோட புத்திரன், பாண்டுவோட புத்திரர்கள், அதனால் பாண்டவா, மாமக்கா பாண்டவா ச ஏவ கிம்ம கூர்வத்தை, என்ன செய்கிறாங்க சஞ்சயா அப்படின்னு கேட்குறான். ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க சஞ்சயா அப்படின்னு கேட்கலாம், அப்படி கேட்கல என்ன கேட்குறாரு, அந்த தர்மக்ஷேத்திரத்தில் என்ன பண்ணாங்க? ஏன்னா அந்த தர்மக்ஷேத்திரத்தில் போர் நடக்குது அப்படின்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் அது ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி பாண்டவர்கள் தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இந்த திருதராஷ்டிரன் வந்து தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே அப்படின்னு சேர்த்துட்டு கேட்குறாரு. இருந்தால் கூட ஒரு ஒரு நப்பாசை, என்ன தான் நடக்குது, சண்டே ஆரம்பிச்சிட்டாங்களா, இல்லை ஒருவேளை சமரசம் பட்டு போயிட்டாங்களா, கிருஷ்ணர் அங்கே இருக்கிறாரே, கிருஷ்ணர் இருந்தால் என்ன வேலை நடக்கலாம், கிருஷ்ணர் இருந்தால் என்ன வேணாலும் நடக்கலாம். மகாபாரதத்தினுடைய கடைசி காட்சியில் 17 நாள் முடிஞ்சிருச்சு, 18வது நாள் சண்டை, 17வது நாளில் வந்து பீமன் வந்து துஷாசனன் உட்பட்ட, இந்த துச்சாதனன் தமிழில் சொல்லுவோம், உட்பட்ட பல்வேறு சகோதரர்களை கொன்னுட்டான். நாளைக்கு துரியோதனன் மட்டும்தான் இருக்கிறார், துரியோதனனை கொல்றதுக்கு எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. காந்தாரி ஒரு தாய் இல்லையா, வேலை பெற்ற பாசம் தான், பசங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சால் கூட பெற்ற பாசம். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பசங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, துரியோதனா நீ வா, இன்னைக்கு ராத்திரி என்னுடைய அறைக்கு ஆடை இல்லாமல் வா அப்படிங்கிறாங்க. எதுக்கு ஆடை இல்லாமல் வரணும் அப்படின்னா, காந்தாரி வந்து கற்புக்கரசி, காந்தாரி வந்து குருடு கிடையாது, காந்தாரி கண்ணை கட்டியிருந்தாலும் குருடு கிடையாது. அவங்க அவங்க தன்னுடைய ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு விஷயம்னா, பீஷ்மன் திருதராஷ்டிரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்கும்பொழுது தன் நம்ம பையனுக்கு தான் கண் இல்லை, அந்த பொண்ணாவது கண் இருக்கட்டும், நான் பையனை காப்பாற்றிட்டோம், நம்ம பையனை காப்பாற்றிட்டோம், வழி நடத்திட்டோம்னு சொல்லிட்டு ஒரு குணவத்தியான அழகான கற்புக்கரசியான இந்த காந்தாரியை வந்து
கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்க்குறார். காந்தாரி பெரிய சிவபக்தை, நல்ல குணவதி, ரொம்ப அழகு, காந்தார தேசம், அதனால தான் காந்தாரி. அது என்ன காந்தார தேசம்? இப்போ உள்ள ஆப்கானிஸ்தான், இப்போ உள்ள ஆப்கானிஸ்தான் தான் காந்தார, காந்தார். அதனால் இப்போ கூட அந்த ஏர்போர்ட் இருக்கு அங்கே, காந்தார் ஏர்போர்ட், கந்தகார். ஒரு ஃப்ளைட் கூட ஹைஜாக் பண்ணாங்க ஒரு 15 இயர்ஸ் பேக், கந்தகார். அது காந்தார, காந்தாரா தேசத்தில் உள்ள ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் காந்தார் என்ன பண்ணுறாங்க, திருதராஷ்டனை கல்யாணம் பண்ணணுன்னே கண்ணை கட்டிட்டாங்க. அதை உடனே திருதராஷ்டனுக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிடுச்சு. என்னம்மா எனக்கு தான் கண்ணு தெரில, நீயாவது என்னை காப்பாற்றுன்னு பார்த்தா நீயும் கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கியே, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா நான் உங்களோட கீழே தான் இருக்கணும், நீங்கள் பார்க்காத உலகத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன் கண்ணை கட்டிக்கிறாங்க. அப்போது கண்ணு தெரியாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சாபம், ஆனால் தெரிஞ்ச கண்ணை கட்டிக்கிறாங்கன்னா அது இவ்வளோ பெரிய தவம். அந்த ஒட்டுமொத்த தவத்தின் பலன் அப்படியே கையில் வச்சிட்ருக்குறாங்க அந்த காந்தாரி. அந்த தவத்தினுடைய பலன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த சத்தியவான் சாவித்திரி கதைலாம் தெரியும் உங்களுக்கு. தன்னுடைய கற்பின் பலன் மூலமாக யமன்டையே சண்டை போட்டு சத்தியவான் தன்னுடைய கனவு உயிரை எடுத்துகிட்டு வந்தாங்க சாவித்திரி, ரைட்? அப்போ காந்தாரிகிட்ட ஒரு பெரிய தவம், கற்பு அப்படிங்கிற தவம் இருக்குது. அந்த தவத்தினோட பலனை தான் பையனுக்கு கொடுக்க போகிறாங்க துரியோதனனுக்கு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆடை இல்லாமல் வரக்கூடிய துரியோதனன் அவங்க பார்க்கும் பொழுது அவங்க உடம்பு ஃபுல்லாக அப்படியே வைரம் ஆகிடும். வைரம்னா ஸ்ட்ராங், இரும்பு மாதிரி ஆகிடும். அப்போது மறுநாள் நடக்கக்கூடிய கதா யுத்தத்தில் பீமனால் துரியோதனனை கொல்லவே முடியாது. அப்போ என்னாகும், அதர்மம் ஜெயிச்சிடும், தர்மம் தோத்துரும். அப்போ கிருஷ்ணா பார்த்தாரு, ஓகே கிருஷ்ணா விட மாட்டார் இல்லையா, கிருஷ்ணா பார்த்தார் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனார். துரியோதனன் ஆடை இல்லாமல் காந்தாரியை பார்க்குறதுக்கு நிர்வாணமாக போயிட்டுருக்கிறாரு. அப்போ கிருஷ்ணா பார்த்துட்டு சிரிக்கிறாரு, என்ன துரியோதனன் என்ன ட்ரெஸ் இல்லாமல் போகிறேன் சின்ன குழந்த மாதிரி அப்படிங்கிறார். உடனே துரியோதனை பார்த்துட்டு, ஐ மீன் கிருஷ்ணரை பார்த்து துரியோதனை ஒளிஞ்சிக்கிறான். ஒளிஞ்சிக்கிட்டு இல்லை என்ன அம்மா வர சொன்னாங்க, ஏன்னா அப்போல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க. அதாவது பொய் சொல்கிறது அப்படிங்கிறதுலாம் அப்போ கிடையாது. அம்மா வர சொன்னாங்க, நான் போகிறேன். இன்னும் எப்படி போகிறேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணா. கிருஷ்ணா பொய் சொல்லுவார் இல்லையா, அவர் கடவுள், அவர் பொய் சொல்லுவார். அப்போது என்ன எப்படி போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது சொல்கிறாரு, இல்லை அம்மா வந்து நான் ஆடை இல்லாமல் வர சொன்னாங்க. என்னடா நீ ஆடை இல்லாமல் வரணுன்னா இப்படியா போகிறது, உன்னோட அந்தரங்க உறுப்பை கவர் பண்ணிட்டு போன்னு அர்த்தம் அப்படிங்கிறார் கிருஷ்ணா. அந்தரங்க உறுப்பை காமிச்சிட்டா தாயை பார்ப்பீங்க, அது என்ன ஒரு மரியாதை, அந்தரங்க உறுப்பை மட்டும் மறைச்சிக்கிட்டு போங்க அப்படிங்கிறார். உடனே துரியோதனை யோசிக்கிறார், இல்லையே அம்மா ட்ரெஸ் போடாமல் வர சொன்னாங்க. அப்போ பார்க்குறாரு, ஆமாம் கரெக்டு தானே, எப்படி என்னோடய தாய்க்கு முன்னாடி நான் நிர்வாணமாக போகிறது. அப்போ என்ன பண்ண, தொடைப்பகுதியை மட்டும் மறைச்சிக்கிறார், தொடைப்பகுதியை மட்டும் மறைச்சு சண்டை போட போகிறார். ஐ மீன் சாரி, தாயை பார்க்க போகிறார். தாயை பார்த்த உடனே தாய் அது கேட்குறாங்க, துரியோதனா நான் சொன்ன மாதிரி வந்தியா, வந்துட்டம்மா அப்படிங்கிறார். உடனே கிருஷ்ணர், ஐ மீன் துரியோதனன் ஆடை இல்லாமல் நிற்கிறார் ஃப்ரெண்டில். அப்போ காந்தாரி தன்னுடைய பல 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 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னோட கண்ணை திறந்து தான் பையனை முதல் முறையாக பார்க்குறாங்க. இந்த பையனையே பார்க்காத அவங்க பையனை பார்க்குறாங்க முதல் முறையாக, தாயே பார்க்காதவங்க, குழந்தையே பார்க்காத தாய். அப்போ அவங்க பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் ஆனந்தம், ஒரு பக்கம் வருத்தம், பையனை பார்த்து சந்தோஷம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடை இல்லாமல் வர சொன்னால் ஆடை போட்டு வந்துருக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன துரியோதனா நான் உன ஆடை இல்லாமல் தான் வர சொன்னேன், இல்லை தாயே நான் ஆடை இல்லாமல் தான் வந்தேன், இந்த கிருஷ்ணர் தான் குறுக்க வந்து கொஞ்சம் குழப்பி விட்டார் அப்படின்னாரு. அப்போது காந்தாரி சொன்னாங்க, இல்லைப்பா நான் உன்னை பார்த்ததுனால என்னுடைய கற்பின் சக்தியின் மூலமாக நான் எந்த இடத்தெல்லாம் பார்த்தனோ அந்த இடமெல்லாம் வந்து அழிக்க முடியாததாயிடுச்சு, இரும்பு மாதிரி ஆயிடுச்சு, அதை ஒன்றும் செய்ய முடியாது, நான் எதை பார்க்கலையோ அது வலு கிடையாது. அப்போது துரியோதனுடைய தொடைப்பகுதியில் வலு கிடையாது. மறுநாள் வந்து மல்யுத்த பின் லைக் கதாயுத போட்டி நடக்குது. அந்த கதாயுத போட்டி முறைப்படி தொடைக்கு அடிக்கூடாது. அப்போ பீமன் வந்து செத்து போகிற லெவலில் அடி வாங்குகிறான். பீமனால் துரியோதனை ஜெயிக்க முடியும்.
அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, கிருஷ்ணர் வந்து பீமனை வந்து அதர்மத்தில் போக வச்சு அவன் தொடையில் அடிக்க அவனை சாக அடிக்கிறார். பீமனை கொள்ள வந்த பலராமரையும் கிருஷ்ணர் சமாளிக்கிறாரு. அப்போது என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் எங்கே இருக்கிறாரோ எல்லா இடத்துலையும் வெற்றி, எப்படியாவது வெற்றி. துரோணரை கொன்னதுலேருந்து, பீஷ்மனை கொன்னதுலேருந்து, அஸ்வத்தாமனை இது பண்ண சமாளித்ததுலேருந்து, எல்லா இடத்துலையுமே பரீட்சையை காப்பாற்றுறதுலேருந்து எல்லா இடத்துலையுமே கிருஷ்ணருடைய ஒரு கைப்பிடி. அப்போது சஞ்சயன் கடைசி ஸ்லோகத்தில் சொல்லுவார் பகவத்கீதையில், எத்ர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்ர பார்த்த தனுர்தரா தத்ர ஸ்ரீர் விஜயோ புத்தி த்ருவாணி தீர்மதிர்மமா. எத்ர யோகேஸ்வர கிருஷ்ணா, எங்கே கிருஷ்ணர் இருக்கிறாரோ, யோகிகளின் இறைவனாகிய கிருஷ்ணர் எங்கே இருக்கிறாரோ, எத்ர பார்த்த தனுர்தர வில்லாளி, வில்லாளியாகிய அர்ஜுனன் எங்கே இருக்கிறானோ, தத்ர ஸ்ரீர் அங்கெல்லாம் செல்வம், ஸ்ரீனா செல்வம், தத்ர ஸ்ரீர் விஜயா, விஜயானா வெற்றி, அதனால தான் அர்ஜுனனுக்கு விஜயன்னு ஒரு பேர். தத்ர ஸ்ரீர் விஜயோ புத்தி த்ருவா நீதி, நீதி இருக்கும், நீதி த்ருவா நீதி மதிர் மமா, கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு என்னோட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயன் பகவத்கீதையை முடிக்கிறார். கிருஷ்ணர் எங்கே இருக்கிறாரோ, அர்ஜுனன் எங்கே இருக்கிறானோ, அங்கெல்லாம் நிச்சயமாய் செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம் சொல்லி கிருஷ்ணர் சஞ்சயன் முடிக்கிறார். துருதராஷன் கேட்ட முதல் கேள்விக்கு பகவத்கீதையினுடைய கடைசி ஸ்லோகத்தில் சஞ்சயன் விடை கொடுக்குறார். அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் பகவானை சேர்த்துக்கணும். துரியோதனன் மாதிரி பௌதீகமாக கணக்கு போடக்கூடாது. ஓகே, ஏன்ட்டு இவ்வளோ காசு இருக்குது, இன்றைக்கு இவ்வளோ சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, இவங்களாம் காப்பாற்றுவாங்க, ஓகே ஒரு பேங்க்கில் பேலன்ஸ் வச்சுருக்கோம், இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்குறோம் இல்லையா. இப்போ கொரோனா காலத்தில் நீங்கள் உங்கள் கண் கூட பார்க்குறீங்க, சேர்த்து வச்ச காசெல்லாம் எங்கே போச்சு? காசெல்லாம் எதுக்குறவங்க கூட நான் ஒரு 10 நாளைக்கு முடிவு ஒருத்தரை பார்த்தேன், ஆரோக்கியமாக இருந்தார். நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு கோயில் கட்டுற வேலை சம்பந்தமாக போய் பார்த்தேன், நல்ல திரகாத்திரமாக ஆரோக்கியமாக இருந்தார், நல்லா பேசினார். நேற்று அவரை பார்க்குறதுக்கு போகிறேன், அவன் வெள்ளிக்கிழமை அவர் பார்க்குறதுக்கு போகிறேன், கொரோனாவில் இறந்துட்டார். திரகாத்திரமாக இருந்தார் 10 நாளைக்கு முன்னாடி, முந்தின நாள் இறந்து போயிட்டார். போய் பார்த்தா சார் இறந்துட்டார் சார், தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு. கிளியர். அதே மாதிரி அந்த சென்னையில் வெள்ள மதப்பு கூட எவ்வளவோ பேர். அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் சேர்த்து வச்ச காசு, பணம், சொந்தம், பந்தம் எதுவும் உதவி செய்யாது. நம்ம உதவி செய்ய போகிறது எல்லாமே நாராயணாயினும் நாமம், கிருஷ்ணருடைய பெயர், பகவானுடைய பெயர் மட்டும்தான், பகவத் பக்தி மட்டும்தான் உதவி செய்யும், வேறு எதுவுமே உதவி செய்யாது. இதுதான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, ஒரு அர்ஜுனன் திருதராஷ்டிரன் கேட்குறார் இல்லையா. அப்போது துரியோதனன் வந்து ஆச்சாரியரை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, அபர்யாப்தம் ததஸ்மாக்கம் பலம் பீஷ்மாபி ரக்ஷிதம், பர்யாப்தம் துதம் ஏதேஷாம் பலம் பீமாபி ரக்ஷிதம் அப்படி சொல்கிறாரு. பாட்டனார் பீஷ்மரால் சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட நமது பலம் அளவிட முடியாததாகும், ஆனால் பீமனால் கவனமாய் பாதுகாக்கப்பட்ட பாண்டவ சேனையோ அளவிடக்கூடியதே. அபர்யாப்தம் பர்யாப்தம், அபர்யாப்தம்னா கணக்கிடவே முடியாது, பாண்டவ சேனை ரொம்ப சின்னது, பர்யாப்தம் கௌரவ சேனை அபர்யாப்தம் அளவிட முடியாதது, அபர்யாப்தம் தஸ்மாக்கம். இப்போது அதை வந்து பலம் பீஷ்மாபி ரட்சிதம், நம்மளோட படை எவ்வளோ பெருசு இருக்குது, அது மட்டும் இல்லை அவன் சொல்கிறான், ஐ மீன் நாளைக்கு ஸ்லோகத்தில் பார்க்கலாம் அதெல்லாம். யுதாமன்யு விக்ராந்த உத்தம ஓஜஸ்ஸ வீரியவான் சௌபத்ரோ எல்லாரும் என் கூட இருக்கிறாங்க, பெரிய பெரிய வீரர்கள்லாம் என்கிட்ட இருக்கிறாங்க. அப்போ அப்படி தான் வந்து அசுரர்கள் யோசிப்பாங்க, ஆனால் டிவோட்டிஸ் அப்படி யோசிக்க மாட்டாங்க. பக்தர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, பகவான் இருந்தால் போதும், அர்ஜுனன் யோசித்த மாதிரி. அப்போது அந்த சகுனிகிட்ட போய் துரியோதனன் சொல்கிறார், இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து சண்டை போடாத நான் வேணுமா, இல்லை என் நாராயண சேனுமான்னு கேட்டார். நாராயண சேனையை வாங்கிட்டு வந்துட்ட புத்திசாலித்தனமாங்கிறார் துரியோதனன். அப்போ சகுனி சொல்கிறார், நீ ஒரு முட்டாள், நீ கிருஷ்ணரை வாங்கிட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறார்.
ஆனால் கிருஷ்ணர் வந்து எல்லாத்துக்கும் சமம், எல்லாத்துக்கும் சமம் இல்லையா? ஸோ அதுதான் இன்றைக்கி முதல் பகவத்கீதையினுடைய முதல் ஸ்லோகத்தில் நம்ம பார்க்குறோம். திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யுக் சவ மாமக்கா பாண்டவா செய்வ கிம்ம கூர்வத சஞ்சய. அதனால் இப்போது இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணலாம், அந்த கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணி கேட்டிங்கன்னா நம்ம அதுக்கு விடை கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து நான் மட்டும்தான் பேச முடியும் ஃபேஸ்புக்கில். போன வாரம் நம்ம ஜூமில் பார்த்தோம், இந்த வாரத்துலேருந்து நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம். ஏன்னா எல்லாருமே நம்ம வந்து பார்க்க முடியும். இது நம்ம வந்து ரொம்ப அடிப்படையிலேருந்து கொண்டு போகிறோம். ஏன்னா எல்லாருமே வந்து எளிமையான முறையில் புதுசாக வரவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நம்ம எளிமையான முறையில் வந்து இந்த ஸ்லோகத்தை நம்ம கொண்டு போகிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் பண்ணலாம். இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸஸ் போஸ்ட் லைவ் கேட்குறவங்க கூட, லைவ் முடிஞ்சு பார்க்குறவங்க கூட நீங்கள் உங்கள் கேள்விகளை நீங்கள் அங்கே பதிவிடலாம். அதுக்கான விடை நம்ம அதில் நாங்கள் அதில் கொடுக்குறோம். கரெக்ட். ஸோ அதனால் வார வாரம் சண்டே நான் 7:30 முடிச்சுருவேன், 6:30 to 7:30 முக்கால் மணி நேரம் ஷார்ப்பாக. அடுத்த 15 நிமிஷம் நீங்கள் எதாவது பற்றி கேட்கணும்னு சொன்னால் நீ கேட்கலாம், அதற்கான விடைகள் கொடுக்கப்படும். ரைட். பகவத்கீதை படிக்கிறது முக்கியம், இது நம்ம வேதம், இதை தெரிஞ்சுக்கணும். பேரளவு ஹிந்துவாக இருந்து எந்த யூஸும் கிடையாது. நான் ஹிந்து, நான் யாதவன், நான் வந்து ஐயங்கார், நான் பிராமணன், இதெல்லாம் உதவி செய்யாது. கிருஷ்ணருடைய விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கணும், அது முக்கியம். அதுக்கு இந்த மாதிரி உபன்யாசங்களை கேட்கணும். எதுவும் கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன், எதுவும் கேள்வி இல்லைன்னா முடிச்சுக்குவோம். ஓகே, தேர் இஸ் எ க்வெஸ்சன், பிரபு வை கான்ட் டேக் ட்வைஸ் அ வீக் கிளாஸ். ஓகே, மதிவானன் பிரபு கேட்குறாங்க ஏன் வார வாரம் 2 நாள் கிளாஸ் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே, நான் யோசிச்சிட்ருக்கிறேன். கிராஜுவலாக நம்ம ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், வாரத்துக்கு தினமும் கூட செய்யலாம் அப்படின்ட்டு. அது படிப்படியாக செய்யலாம் பிரபு, நம்ம இது எப்படி போகுதுங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிப்படியாக நம்ம செய்யலாம். இன்னொன்று, இப்போ இந்த இன்றைக்கி ஒரு ஸ்லோகம் தான் பார்த்தோம், பட் நாளைக்கெலாம் ஒரு ஸ்லோகம் பார்க்க மாட்டோம். ஏன்னா ஒரே மாதிரி கொண்ட 3-4 ஸ்லோகத்தை நம்ம வரிசையாக பார்த்துட்டு போயிட்டுருப்போம். அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் பகவத்கீதையை நம்ம முடிக்கலாம். ஸோ ட்வைஸ் அ வீக், வாரத்துக்கு 2 கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம நான் கூடி விரைவில் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம் ப்ரோ. தேங்க்யூ. ஓகே, ஸோ வேறு எதுவும் கேள்வி இல்லைன்னா, ஓகே வேறு எதுவும் கேள்வி வேணால் முடிச்சுக்கலாம். கிரந்த்ராட் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய், நிதாய் கௌர் பிரேமனந்தி. ஓகே, ஒன் க்வெஸ்சன், ஒரு கேள்வி இருக்கு. ஹரே கிருஷ்ண பிரபு, ஷுட் வி எமுலேட் த குவாலிட்டிஸ் ஆஃப் அர்ஜுனா டு பி சக்ஸஸ்ஃபுல்? ஜஸ்ட் அ மினிட். எமுலேட், எமுலேட்னா என்ன இருக்கும்? மேட்ச் ஆர் சர்பாஸ் டிபிக்கலி த இமிட்டேஷன், இமிட்டேட். ஓகே, ஷுட் பி இமிட்டேட் த குவாலிட்டிஸ் ஆஃப் ஒரிஜினல் டு பி சக்ஸஸ்ஃபுல். எஸ், அவர் என்ன கேட்குறார் அப்படின்னா, ஸ்ரீகாந்த் பிரபு, அர்ஜுனனுடைய குணத்தை நம்ம நகல் செய்யணுமா? எஸ், கண்டிப்பாக. அப்போது 2 விஷயம் இருக்குது, அனுக்ரமா, அனுகரன், அனுச்சரன், 2 விஷயம். அனுகரணா அப்படின்னு சொன்னால், ஒரு பெரியவர்கள் காட்டிய பாதையை அப்படியே நகல் செய்கிறது. உதாரணத்துக்கு அர்ஜுனன் மாதிரி நான் வில்லு ஊட்டுமா, இல்லை நான் வந்து ராஜாவாகிட்டு நானும் நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானும் அஜ்ஞானவாசம் போயிட்டு நானும் வந்து ஒரு வருஷம் ஒரு அரவாணி மாதிரி இருந்துட்டு அப்படியே. நோ, அது அது அனுகரணா. அனுகரணான்னா அர்ஜுனன் மாதிரியே இமிட்டேட் பண்ணுறது. அனுச்சரணான்னா அர்ஜுனன் காட்டிய வழியில் செல்கிறது, அப்படி நகல் செய்யணும். அர்ஜுனன் எப்படி நகல் செய்யணும்? அர்ஜுனன் எவ்வளோ பணிவாக கிருஷ்ணர்கிட்ட கேள்வி கேட்டாரோ அந்த மாதிரி நகல் செய்யணும். உதாரணத்துக்கு
ரெண்டாவது அத்தியாயத்தில் ஏழாவது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சொல்லுவார், கார்பண்ய தோஷோ பகதஸ்வபாவ பிரச்சாமி துவாம் தர்ம சம்மூட சேத்தாக ஸ்ரேயாஸ்டான் நிச்சித்தம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். அப்போது அவ்வளோ பேச்சு பேசின அர்ஜுனன் தர்மத்தை பற்றி நிறையா லெக்சர்லாம் கொடுத்துட்டு கடைசியாக சொல்கிறாரு கிருஷ்ணா, கார்பண்ய தோஷம், கார்பண்யா கார்பண்யன்னா கருமித்தனமான என்னுடைய யோசனை, நான் எப்போவுமே இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக யோசிக்கிறேன், கார்பண்ய தோஷ பகத ஸ்வபாவ, அதனால் என்னோடய ஸ்வபாவம் குழம்பி போயிருக்கு, நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நீங்கள் சொல்லுங்கள் அர்ஜுனா அப்படின்ட்டு, நீங்கள் சொல்லுங்கள் கிருஷ்ணான்னு அர்ஜுனன் வந்து பகவானை குருவாக ஏற்றுக்கிறார், அதை நீங்கள் நகல் செய்யணும். அர்ஜுனன் எப்படி கிருஷ்ணரை குருவாக ஏற்றுக்கிட்டாரோ அந்த மாதிரி நீங்கள் கிருஷ்ணரை குருவாக ஏற்றுக்கிட்டு அர்ஜுனன் நகல் செய்யணும். அர்ஜுனன் மாதிரி நம்மளும் கிருஷ்ணா கிருஷ்ணரை தோளில் கை போட்டுக்கிட்டு மேவா மச்சான்னு கூப்பிட்றது அப்படி கிடையாது. இன்னும் அந்த நகல் செய்கிறது கிடையாது. நகல் செய்கிறதுனா அர்ஜுனன் அவருடைய பக்தியை நகல் செய்யணும், அவருடைய குணம், அவர் எப்படி ஒரு பகவான்றதுன்னு சரணடைஞ்சாருங்கிறத நகல் செய்யணும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் அதான் பிரபுபாத் சொல்வார், அர்ஜுனன் பகவத்கீதை எப்படி புரிஞ்சுக்கிட்டானோ கிருஷ்ணர் எப்படி பகவத்கீதையை சொன்னாரோ அந்த மாதிரி நம்ம பகவத்கீதையை படிக்கணும். பகவத்கீதையை படிக்கும் பொழுது நம்ம மனக்கற்பனைக்கு ஏற்றபடி படிக்கக்கூடாது, எப்படி படிச்சுக்கணும் அர்ஜுனன் எப்படி புரிஞ்சுட்டு இருப்போம் அந்த மாதிரி அர்ஜுனன் எப்படி புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, பகவத்கீதையை படிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது கிருஷ்ணர் சொல்கிறது தான் அப்படிங்கிற எண்ணத்தில் கேட்கணும் படிக்கணும். அப்படி படித்தா தான் உங்களை ரகசியங்கள் புரியும். பகவத்கீதை பெரிய ரகசியம், ராஜவித்யா ராஜகுஹியம், ராஜவித்யா ராஜவித்யானா அறிவில் சிறந்த அறிவு, ராஜகுஹியம் ரகசியத்தில் பெரிய ரகசியம். பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்தவாகாவம் தர்மம் சுசூக்கம் கர்த்தம் அபியம். அப்போ அந்த மாதிரி நம்ம அர்ஜுனன் நகல் செய்யணும், வேறு மாதிரி கிடையாது. அப்படி அர்ஜுனன் சரணடைஞ்சதுனால அவன் கடைசியாக சொல்கிறான், சர்வமே தத் ஹிருதம் மண்ணியே என்மாம் வதசி கேசவா நகீத்தே பகவான் விக்தும் விதுர் தானவ விதுர் தேவன தானவா சொல்கிறான் அர்ஜுனா. கிருஷ்ணா நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் 100% நான் ஒத்துக்கிறேன். சர்வம் சர்வம்னா எல்லாம் சர்வமே தத் ஹிருதம் மண்ணியே என்மாம் வதசி கேசவா, கிருஷ்ணா நீங்கள் சொன்னதை நான் 100% ஒத்துக்கிறேன். உங்கள் புகழ் தேவர்களுக்கும் தெரியாது அசுரர்களுக்கும் தெரியாது. அப்படி அர்ஜுனன் நகல் செய்யணும், அந்த குணத்தை நகல் செய்யணும். அர்ஜுனன் எப்படி கேட்டான் கடைசியாக என்ன முடிவுக்கு வந்தான். மற்றபடி நம்ம பௌதீகமாக அர்ஜுனனுடைய குணத்தை நகல் செய்யக்கூடாது. அர்ஜுனன் மாதிரி நம்மளும் போரிடுவோம் சண்டை போடுவோம் அந்த மாதிரி நகல் செய்யக்கூடாது. கரெக்ட், கேள்வி புரிஞ்சிச்சு இல்லையா? வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே, ஓகே. வேறு எதுக்கும் வேறு யாரும் கேட்டிருக்காங்களா? ஹரே கிருஷ்ணான்னு சிங்காரவரன் பிரபு சொல்லியிருக்கிறாரு. ஹரே கிருஷ்ண பிரபு, மதிவானன் பிரபு, ஹரே கிருஷ்ணா, கார்த்திகேயன், ஓகே ஹரே கிருஷ்ணா, ஓகே. வந்து எல்லாருக்கும் நன்றி. இது எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த நியூஸை. சண்டே சண்டே ஈவினிங் 6:30 to 7:15 7:15 to 7:30 question answer session. கேள்வி பதில் நேரம். தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா, ஜெய் பிரபுபாத்.